சென்னை சாலைகளில் பிரதான சிக்னல்களில் குழந்தைகள் கார் கண்ணாடிகளை தட்டியும் இருசக்கர வாகன ஓட்டிகளிடமும் பிச்சை எடுக்கும் காட்சி என்பது காண்போரை கண்ணீரை வரவழைக்கிறது. குடும்ப வறுமைக்காக பசி கொடுமைக்காக குழந்தைகள் கையேந்துவதோடு சட்டவிரோதமான சில கும்பல்களால் அவர்கள் பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதும் தெரிய வந்துள்ளது. பெரும்பாலான குழந்தைகளை ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பீகார் ஆகிய வெளி மாநிலங்களில் இருந்து ரயில் மூலமாக தரகர்கள் சென்னைக்கு அழைத்து வருகின்றனர். அந்த குழந்தைகளை பிச்சை எடுக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் சிக்னல்களில் பொருட்களை விற்பதற்கும் அந்த குழந்தைகளை ஈடுபடுத்தி வருவது தெரிய வந்துள்ளது. வெளி மாநிலத்தில் இருந்து வரும் குழந்தைகள் பெற்றோரின் வறுமை காரணமாகவும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் விற்கும் கொடுமையும் அரங்கேறி வருகிறது. அப்போ இந்த குழந்தைங்க அந்த பொம்மை விற்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வச்சு விற்கிறவங்க அந்த பசங்களையும் நாங்கள் பிடிச்சிருக்கோம். பெக்கிங் அந்த அதை வச்சுட்டு அப்புறம் குழந்தைய வச்சுட்டு நான் அதை வச்சு பிச்சை எடுக்கல, நான் தான் பிச்சை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விற்றாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் பிச்சை எடுத்தாலும் அதுவும் அஃபென்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களையும் கொண்டு போய் நம்ம ஹோமில் சேர்த்துருக்கோம். கடந்த ஆண்டு மட்டும் சாலைகளில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த 135 குழந்தைகளை மீட்டு அரசு விடுதிகளிலும் தனியார் தொண்டு நிறுவனங்களிடமும் ஒப்படைத்துள்ளது சென்னை காவல்துறை. பல குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளை கடத்தும் தரகர்களை பிடிக்க சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில்வே போலீசாரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கெல்லாம் போய் நம்ம நம்பர் டிஸ்பிளே பண்றோம். நம்பர்னா நம்ம கண்ட்ரோல் ரூம் நம்பர் கொடுக்குறோம். கண்ட்ரோல் ரூம்னா சைல்டு கிரைம் அகேன்ஸ்ட் மென் சில்ட்ரன் விங்குக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் நம்பர் இருக்குது. அதுக்கு வந்து 9 180 265 665 9 180 260 665 அந்த நம்பர் இருக்குது. அது இல்லாமல் அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள அந்த ஸ்டேஷன் நம்பர் அங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். படிக்க வேண்டிய வயதில் குழந்தைகள் கையேந்தி பிச்சை எடுக்கும் அவலம் எப்போது மாறும்? குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கும் மாஃபியா கும்பல்கள் எங்கிருந்து செயல்படுகின்றன? தெருக்களில் சுற்றித் திரியும் குழந்தைகளை சூழ்ந்திருக்கும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளுக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என்பது மில்லியன் டாலர் கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.